ஃபிரெண்ட்ஸ், குட் ஈவினிங், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 28 வாரத்தோட, அதாவது இன்றைக்கி இந்த மந்த் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆன நாள் வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஸ்டாக்ஸுங்களை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 11,570 அப்படிங்கிற லெவலில் 124 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக, 1% மேலே ஒரு பாசிட்டிவ் கொடுத்து க்ரீன் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 37 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 13 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டைசஸ் வைஸ் எல்லா இண்டைசஸுமே இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டபிள் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் செக்டரை தவிர எல்லா செக்டருமே நல்ல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. பேங்க் செக்டர் 1.5% கிட்டத்தட்ட 400 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவிட்டி கொடுத்து 30,420 அப்படிங்கிற லெவல்லையும், ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லா அதர் இண்டைசஸ்லேயுமே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் வைஸில் பார்க்கும்போது, ஸோ ஒரு 3 கண்டினியூவாக மார்க்கெட் டவுன் ஆகி அதுக்கப்புறம் நேற்றைய மார்க்கெட் ஒரு டவுனில் போயிருந்தாலும் அந்த எல்லா லாஸையும் ரெக்கவரி பண்ணி இதுக்கு முன்னாடி போன ஹையை விட இன்றைக்கி அடுத்த ஒரு ஹை கொடுத்துருக்கு ஆஃப்டர் லாங் டேஸ். ஸோ ஒரு 6 அப்புறமா செப்டம்பர், கரெக்டாக சொல்லணும்னா செப்டம்பர் 10th 2018 அப்புறமா 11,585 அப்படிங்கிற அடுத்த லெவல் ஹையை கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக மார்க்கெட்டில் அகெயின் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 11,467 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11,585 வரைக்கும் ஹை போயிட்டு 11,452 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,570 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகி ஒரு க்ரீன் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி 30,493 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை தொட்டிருக்கு. 30,061 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி 30,493 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 29,977 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாமல் 30,420 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா, நிஃப்டி வந்து 777 பாயிண்ட் இந்த மார்ச் சீரியஸில் வந்து கெயின் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் கெயின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2015 அப்புறமா மார்ச் 2019 இந்த கெயின் வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மார்க்கெட் வந்து ஃபிசிக்கலாஜிக்கல் லெவலான ஒரு 11,500 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆனது. அடுத்தடுத்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை, ஒரு அப்சைடை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷாக எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் 11,580 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நாளைக்கும் க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த லைஃப் டைம் ஹையான 11,760 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உச்சக்கட்டமான ஹை அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் டைம் ஹை வந்து நிஃப்டி 11,751, அந்த லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்கு. நாளைய மார்க்கெட் 11,580 அப்படிங்கிற லெவலை கிராஸ் பண்ணுச்சுன்னா இப்போ வந்து ஒரு லாங் பொசிஷன்ஸை எடுக்க மெயின்டைன் பண்ணலாம். 11,450 அப்படிங்கிற லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு, ஸோ 11,450 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்டில் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட டெக்னிக்கல் வைஸ் சஜஷன்ஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 9% மேலே உயர்ந்து இன்றைக்கி 818 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்குது ஜி என்டர்டைன்மெண்ட், கிட்டத்தட்ட 5% ஏறி இருக்கு. அத்தானி போர்ட்ஸ் 4%, ஹெச்சிஎல் டெக் 4%, யூபிஎல் 3%, எஸ்பிஐ பேங்க் 3%, ஐடிசி 2%, ஹிண்ட் பெட்ரோ 2%, பாரதி ஏர்டெல் 2%, ஹெஸ் பேங்க் 2%. ஸோ இதெல்லாமே இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸில் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. டாப் லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிண்டால்கோ 2% மேலே இறங்கி டாப் லாஸஸில் ஃபஸ்ட் இருக்குது. ONGC, டாடா ஸ்டீல், டாக்டர் ரெட்டி, பவர் கிரிட், பஜாஜ் ஆட்டோ, M&M, ஹீரோ மோட்டார் கம்பெனி, HR மோட்டார், JSW ஸ்டீல் இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாஸஸில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா SBI பேங்க், ரிலையன்ஸ், எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்,
ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், பிரிட்டானியா, டிஹெச்எஃப்எல், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் சிபிஎஸ்சி இடிஎஃப், ஐடியா, ஆர் பவர், டிஹெச்எஃப்எல், சுஸ்லான், எஸ்பிஐ பேங்க், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, எஸ் பேங்க், ஜேபி அசோசியேட், பிஹெச்எல் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ். 52 வீக் ஹையர் டச் பண்ண பங்குகளில் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியது மொத்தம் 29 ஸ்டாக்ஸில் ஆக்சிஸ் பேங்க், ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஹோல்டிங்ஸ், பாலாக்ஸி, ரிலையன்ஸ் இடிஎஃப், பேட்டா இந்தியா, அதுக்கப்புறமா வந்து ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க், அதுக்கப்புறம் ஐபிசிஏ லெபார்டிஸ், ஜேபி கெமிக்கல்ஸ், கோட்டாக் மகேந்திரா எம்எஃப், த கர்நாடக பேங்க், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், மாஸ்தா லிமிடெட், மெர்க் லிமிடெட், மகாநகர் கேஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸ், ஓரியன் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பீடியலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்பிஎல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டைட்டன் கம்பெனி, ஜோடியா கிளாத்திங், இது எல்லாமே 52 வீக் ஹையர் டச் பண்ணி கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 52 வீக் லோவர் டச் பண்ண பங்குகள் லிங்க் பென், லுப்பின் லிமிடெட், ஹீரோ மோட்டர் கார்பரேஷன், அதுக்கப்புறமா வந்து மொத்தம் 38 ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ், ஷீலா ஃபோம் லிமிடெட், ஷில்பா மெடிகேர் லிமிடெட், இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதே மாதிரி தற்சமயம் கமாடிட்டிஸில் நம்ம கவனிக்க வேண்டியது கோல்ட் சில்வர் நெகட்டிவாகவும், குளோபல் வைஸில் க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்ட் சில்வர் க்ரூட் ஆயில் நெகட்டிவாகவும், அலுமினியம் நிக்கல் நெகட்டிவாகவும், ஜிங்க் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் 2 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும், காப்பர் லெட் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ, இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் 46 பைசாக்கு மேலே உயர்ந்து 69.33 ரூபாய், 0.67% வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் பாசிட்டிவாக இன்றைக்கி உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் நடந்த சில சேஞ்சஸ், யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் வந்து எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவாகவும், டேக்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் சிஎஸ்சி நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 1.5% மேலே டவுனாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 1% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.